இந்த வீடியோ வந்து வெளியில தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், அதனால வந்து டிஃப்ரெண்ட் நாய்ஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆகும் சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப லென்த்தா போயிட்டே இருக்கும் வீடியோ, ஸோ உங்களுக்கு வந்து போர் அடிக்கும். அதனால வந்து போலாம், கார் பின்னாடி வந்துட்டு இருப்பான் சுத்தி. தெரியுதானா ஷூட் பண்ணவன அப்படியே கவர் பண்ணு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி யூடியூப் சேனலில். ஸோ இன்றைக்கி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து நம்ம போயிட்டு இருக்கோம், ஓகேங்களா? அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன விஷயம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக கரெக்டாக எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெல்லாறு போயிட்டு இருக்கோம். ஸோ தெல்லாறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தவாசிக்கும் திண்டி வண்ணத்துக்கும் இன்பிட்டியூன் கேப்பில் வந்து தெல்லாறு இருக்குது. அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். எதுக்காக போயிட்டு இருக்கோம், என்ன அங்கே பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து கிளியராக அப்டேட் பண்ணுறேன். நான் நம்ம சேனல்லலாம் எப்பயுமே சொல்லியிருப்பேன், இல்லை நம்ம வீடியோலாம் முடியும் போது பார்த்தீங்கன்னா என்எஃப்சி டீம், என்எஃப்சி டீம் அப்படின்னு சொல்லியிருப்பேன், இல்லை என்எஃப்சி குரூப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த என்எஃப்சி டீம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காருக்குள்ளே இருக்காங்க, ஓகேங்களா? இதை விட வேறு நல்ல சான்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் எல்லாரையும் காட்டுறதுக்கு. ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பிரதர் தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உட்காந்துட்டுருக்கிறது என்னோட மாமா, இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறது என்னோடய அப்பாவை சரியாக தெரியல. ஸோ அவர் என்னோட அப்பா, ஓகேங்களா? இந்த நாலு பேர் சேர்ந்து தான் இந்த என்எஃப்சி டீமை வந்து உருவாக்கியிருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பான ஆங்கிளில் வந்து யோசிப்போம். எங்களோட கருத்துக்கள் வந்து எப்பவுமே ஒத்து போகணும். வாங்குகிற கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து எப்படி இருக்கணும், எந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் வந்து யோசித்து சொல்லி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து மிஷின்ஸ் எல்லாமே வந்து டிசைன் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து என்எஃப்சியோட மிஷின்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து, இந்த என்எஃப்சின்ற ஒரு பிராண்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து நல்லா ரீச் ஆகியிருக்கு. அதேமாரி யூடியூப் சேனலுமே கூட பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி நிறைய போயிட்டு இருக்குது. யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க எல்லாருமே, யூடியூப் சேனல் வச்சுருக்கா நல்ல இன்கம் வரும், அதை வச்சு ஒரு இது பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக நான் யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணி ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் எனக்கு யூடியூப் சேனல்லேருந்து எவ்வளோ வந்திருக்கும், என்னோடய ரெவன்யூ எவ்வளோ நான் கிடச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் தான் கிடச்சிருக்கு. ஒரு டைம் 10,000 ரூபாய் எடுத்திருக்கேன், இன்னொன்று ஒரு டைம் 30,000 ரூபாய் எடுத்திருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக எடுத்தது அந்த 30,000 ரூபாய் கூட. ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து குறைஞ்சது எனக்கு ரெவன்யூ எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு $20 வந்து ஆவரேஜாக வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு கீழே தான் மேக்ஸிமம் கிடைக்கும் எனக்கு ரெவன்யூன்றது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலோ இல்லை ஒரு ஃபுட்டு பிளாகோ இல்லை வந்து ஒரு ட்ராவல் பிளாகோ வந்து நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம வந்து பண்ணுறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரி ரிலேட்டடாகவும், ஸோ பவுல்ட்ரி ரிலேட்டடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் சம்மந்தப்பட்ட இது வீடியோ தான் நம்ம வந்து அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்குபேட்டர் சம்மந்தப்பட்டு யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அவங்க மட்டும் தான் நம்மளோட சேனலை பார்ப்பாங்க. மற்றபடி எல்லாருமே பார்க்கறதுக்கான ஒரு பொது சேனலாக வந்து நம்மளுக்கு இருக்காது. ஸோ நாங்கள் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறோன்னா, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலாகவும் ஒரு பிளாகாகவும் இதை மாற்றலாம். ஸோ நடுவில் நடுவில் நம்ம ட்ராவல் பண்ணுற பிளாகு, எந்த இடத்துக்கு போகிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் ஒரு அப்டேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணலான்ட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ் வந்து இது. அங்கே போயிட்டு என்ன இது அப்படின்றது நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. சரி, அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு.
ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அந்த முக்கியமான விஷயம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வந்து லேண்ட் வாங்கியிருக்கு, அது 70 சென்ட் 1.25 ஏக்கர் கிட்ட வரும். ஸோ சொந்தமாக எங்களோட உழைப்பில் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு இத்தனை நாள் வந்து உழைச்சிட்டு பார்க்கணும்னு பார்க்காம ரொம்ப எப்படி சொல்கிறது ரெஸ்ட் கூட எடுக்க மாட்டோம் அந்தளவுக்கு வேலை பார்த்துருக்கோம். இந்த 4 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தல. ஸோ எங்களுக்குன்னு வந்து சேலரி கூட நாங்கள் எடுத்துகிட்டது கிடையாது. எங்களோட பிஸ்னஸ் வந்து என்னெல்லாம் பண்ணோன்னா பிஸ்னஸ் பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம், வர ப்ராஃபிட் எடுத்து திரும்பி மெட்டீரியலு மிஷினு இதுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். டெவலப்மெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தது தான் எங்களோட டார்கெட்டே. வந்து சொந்தமாக வந்து ஒரு லேண்டு வாங்கணும் அப்படின்றது தான் எங்களோட டார்கெட்டு. அதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. ஒரு வழியாக முடிஞ்சுது. ஒரு 1.5 வருஷம் மேலே இருக்கும் லேண்டு தேடி நாங்கள் சுற்றுனது. அப்போ தான் கூட உக்கார வச்சுட்டு பைக்கில் உக்கார வச்சுட்டு இப்போயாவது கொஞ்சம் கார் வாங்கினேன். கார் வாங்கினது ஒரு பெரிய கதை. ஜனவரி மாதத்துல தான் கார் வாங்கினேன். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பைக்லேயே தான் ஒரு 100-130 கிலோமீட்டர்கிட்ட ட்ராவல் பண்ணுவோம், அதாவது அப்பு மட்டும். ஸோ அப் அண்ட் டவுனுன் போது 250 கிலோமீட்டர் வந்து பைக்லேயே சுற்றி சுற்றி நாங்கள் தேடாத இடம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் சுற்றி இருக்கோம். ஒரு வழியாக அலைச்சல்லாம் முடிஞ்சு இந்த இடத்த வந்து செட் ஆச்சு எனக்கு. ஸோ பார்த்ததும் பிடிச்சதுனால வாங்கிட்டேன். வேறு வழி இல்லைன்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, வேண்டாம் ரொம்ப உள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. பட் எங்கள் கிட்ட இருக்க பட்ஜெட்டை வச்சு வாங்கணும்னு முடிவு பண்ணேன். ரோடு வந்து பார்த்திங்கன்னா 10 அடி ரோடு தான். பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் ஓகே பண்ணிட்டேன் இந்த இடத்த. ஃபஸ்ட்டு எங்களோட ப்ராப்பர்ட்டி, எங்களோட சொத்து, எங்களோட அசட்டு அப்படின்னு சொன்னேன்னா இந்த இடத்த சொல்லுவேன். இதுதான் எங்களுக்குன்ட்டு நாங்கள் உருவாக்குனது. எங்கள் அப்பாவில் நிறைய டைம் கேட்பேன். அவர் இருந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா லேண்ட் வாங்கணுன்னா அசால்ட்டாக வாங்கியதுக்கலாம். பட் ஆனால் அவர் வந்து அவரோட சுச்சுவேஷன், அவரோட சூழல் இதெல்லாம் சொல்லுவார். சரி, நாங்கள் எங்களோட இதில் வந்து எதுனா நாங்கள் சாதிக்கணும்ல, அதனால் நாங்கள் இத்தனை நாள் வந்து கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டப்பட்டதுக்கான பலன் தான் இன்றைக்கி இடம் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த இடத்த தான் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபார்ம் ஆகட்டும், ஃபேக்ட்ரி ஆகட்டும், வீடு ஆகட்டும், இது எல்லாமே டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து நாங்கள் அக்டோபர்லேயே வாங்கிட்டோம். அக்டோபர் மாதமே நாங்கள் வாங்கிட்டோம். பட் ஆனால் சில டைம் வந்து கிடைக்கல, வேலை பாடுகள் வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடுவில் ஜனவரி மாதத்தில் வீடியோ போட்டபோது கூட சொல்லியிருப்பேன், ரொம்ப டெப்ரெஷனில் இருக்கேன், என்னால் வந்து எதுவும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீலாக கூட எனக்கு ரொம்ப புதுசு தான் நான் பண்ணுறது. இது பழக்கம் கூட கிடையாது. இந்தமாரி செல்ஃபி ஸ்டிக்கை வச்சுட்டு வீடியோ பேசிட்டு எடுக்கிறது பழக்கம் கூட கிடையாது. ஸோ ரூமில் உட்காந்துட்டு கேமரா வச்சு பேசி தான் பழக்கம். இதுதான் ஃபஸ்ட் டைம் செல்ஃபாக ரெக்கார்ட் பண்ணுறதுலாம். ஸோ இதுவுமே எனக்கு புதுசு தான். ஓகேங்களா, இந்த டிப்ரெஷனாக இருக்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தல. அது என்ன ரீசன்னா பார்த்தீங்கன்னா எல்லாரோட லைஃப்லையும் லவ் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி என்னோடய லைஃப்லேயும் ஒரு லவ் இருந்தது. பட் ஆனால் இப்போது கிடையாது அது. அந்த ஃபீலிங்ஸு, அந்த ப்ராப்ளம்னால ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். ஒரு பக்கம் ஒர்க்கு ப்ரெஷரு, என்னால் வேலையில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் ஜனவரி மந்த்து தான் உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு, நல்லபடியாக முடிஞ்சது. கல்யாணத்துக்கும் நானும் போயிட்டு வந்தேன். அதை தவிர என்ன பண்ண முடியும் நம்மளால். ஸோ எனக்குன்னு நான் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக எதுவும் நான் வச்சிடல அந்த டைமில். பட் ஆனால் நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா செட் பண்ணிவிட்டு வந்த டைமில் வந்து அவங்க என் கையை விட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் இந்த ஜாதகம் அது இதுன்னு சொல்லி செட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, நல்லா இருந்தால் சரி அவங்க. ஸோ அப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு. ரிஜெக்ஷன்ன்றது வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுந்தான் நான் சொல்லுவேன். நம்ம பார்க்காத ரிஜெக்ஷனே கிடையாது. ஸோ காதல் வரைக்கும் ரிஜெக்ஷன் பார்த்தாச்சு. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். என்னால் பிஸ்னஸில் சுத்தமாக ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்ட்டும் இந்த கார் வந்து போனேன். ஸோ கார் போனோன்னா நம்மளுக்கு வந்து லோன் கட்டணும், அது இதுன்ட்டு ப்ரெஷர் இருக்கும். ஸோ லோன் கட்டும்போது நம்மளுக்கு லோன் கட்டணுன்றதுக்காகவே பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண தோணும் அப்படின்ற ஒரு தைரியத்துக்காக நான் என்ன பண்ணேன்னா காரை சூஸ் பண்ணி கார் வாங்கினேன். ஏன்னா என் மைண்டை வந்து எப்படி மாற்றுறதுன்னு தெரில. ஸோ ஒரே அதே இது அதே நினச்சிட்டு அதே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருந்துடும். ஸோ அதுக்காக கார் வாங்கினேன். கார் வாங்கினேன்னா நம்ம வந்து மந்த்லி லோன் கட்டி ஆகணும். ஸோ கண்டிப்பாக பிஸ்னஸில் நம்மளை ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் அப்படின்ற ஒரு தைரியத்தில் துணிஞ்சு இறங்கி காரும் வாங்கிட்டேன். ஸோ கார் எப்போ வாங்கினேன்னா ஜனவரி 14th தான் கார் வாங்கணும். அந்த வீடியோ நான் பண்ணல. ஓகேங்களா, இது ஃபஸ்ட் டைம் வீடியோன்றதுனால உங்களுக்கு என்ன பேசுதுன்னு எனக்கு தெரியல. சும்மா தான் உங்களை எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே உக்காந்துட்டு இருக்காங்க. பிரதர் வந்து டயர்டாகி இங்கே வந்து உக்காந்துட்டான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்து. ஸோ நான் நம்மளோட சைட்டை வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ மாமான்னு சொல்லிட்டு இருந்தல, அது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். அது நம்மளோட டீமில் வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான பர்ச்சேஸு. இதெல்லாம் பார்க்குறது வந்து இவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. வெளியிலலாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு வர்றது எல்லாமே இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. நான் இதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். நீ அப்பா நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருமே பேச மாட்டாங்க, எல்லாம் சிரிப்பாங்க, பேசுகிறதுக்கே போயிடுவாங்க. நானும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பேசி பேசி பழகினதுனால ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன் நான். பட் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது, எடுத்தோடனே பழக மாட்டாங்க. ஆமாம், எல்லாத்தையும் பார்த்தா ஓடிடுவாங்க. இவங்க கேமராவை பார்த்தாலே ஓடிடுவாங்க. தம்பிலாம் பார்த்தீங்கன்னா அவன் கேமரா பின்னாடி இருந்து நான் எது வேணாலும் போன்ற கேமரா முன்னாடி நான் வரமாட்டேன்னு சொல்லுவான் அவன்லாம். இது வந்து எங்கள் அப்பா. ஸோ இவ்வளோ சரியான வெயிலில் வந்துருவோம் நாங்கள் காட்டுறதுக்கு. என்ன நினைக்கிறேன் நீ இந்த லேண்டை வாங்கினதை பற்றி என்ன நினைக்கிறேன்? யார் நானா? ஆமாம், ரொம்ப லாங்கில் தூக்காந்து தள்ளிட்டேன் பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வாங்கினா ரொம்ப லாங்கில் கூப்பிட்டு வந்து தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லேண்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளுது. இந்த எம்டி லேண்டு தான் நம்மளுது. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியும் கேட்டாங்க விவசாயம் பண்ணுறீங்களான்ட்டு. பட் வந்து அந்த டைமில் தான் சொன்னதான் நான் கொஞ்சம் வேலைப்பாடுகள் இந்த பிரச்சனையை நான் தான் பண்ண முடியல அப்படின்ட்டு. இனிமேல் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதெல்லாம். அதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம் இங்கே. எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த எம்டி ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நம்மளது தான். ஸோ அதே மாதிரி இதுக்கு பக்கத்துலேயும் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறதும் நம்மளோட ஸ்பேஸ் தான். அதுவும் இருக்கிறது 70 சென்ட் இது டோட்டலாக. இதில் வந்து என்னென்னா நம்ம வாங்கும் போதே கொஞ்சம் மரம்லாம் இருந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேக்கு மரம்லாம் வச்சுருக்காங்களே. ஸோ இந்த தேக்கு கன்றுலாம் நம்மளோட இது எல்லாம் வருது, கவர் ஆகுது. இது பக்கத்தில் இருக்கிற இது இருக்குல்ல, இதெல்லாம் சொல்லுவாங்க தெரியல எனக்கு. ஸோ இந்த வரப்பை தாண்டி இருக்கிறதும் நம்மளோட இதுவில் தான் வரும். ரெண்டு பக்கமே பயிர் வச்சுருக்காங்க, இந்த பக்கமும் பயிர் வச்சுருக்காங்க, அந்த பக்கமும் பயிர் வச்சுருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிறது தான் நம்மளோட லேண்டு. பார்த்திங்கன்னா ரெண்டு ரோடு இருக்குது லேண்டுக்கு. வந்து அந்த ஷெட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஷெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு பண்ணை வச்சுருக்காங்க அங்கே. அந்த ஷெட்டுக்கு பேக் சைடில் வந்து இன்னொன்று ஷெட்டு இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா விவசாயம். ஸோ எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அழக ஆரம்பிச்சிட்டாரு. லேண்டு வாங்கினதுலேருந்தே அவர் ரொம்ப புலம் ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஒரு 110 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து லேண்டு வாங்குறது வந்து சும்மா கிடையாது. ஏன்னா எல்லாருமே பக்கத்துலேயே போயிட்டு உடனே வந்துடணுன்ற மாதிரி நினைப்பாங்க. பட் நான் கொஞ்சம் லாங்காக தான் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் வேறு வழி இல்லை, நான் வச்சுருந்த பட்ஜெட்டுக்கு இதுதான் செட் ஆச்சு. ஸோ எனக்குன்னு ஒரு பிடி மண் இருக்கணும்னு நினச்சேன். அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கான ஒரு சொந்த மண்ணாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் நான் திங்க் பண்ணேன். என்னோடய அப்பா அப்படி கிடையாது, பக்கத்துலேயே இருக்கணும், எது வந்தாலும் போயிட்டு உடனே வந்துடணுன்ற மாதிரி திங்க் பண்ணுறது. ஸோ அவங்களாம் வாழ்ந்து முடிஞ்சிட்டாங்க. இனிமேல் தான் நம்மலாம் வாழ போகிறோம், ஃபுல்லாகவே நம்மளோட இதுவில் தான் வரும். இந்த எம்டி லேண்டை தவிர பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க. நம்ம லேண்டில் மட்டும் தான் எந்த விவசாயமும் எதுவுமே பண்ணலை. 1 ஏக்கர் 70 சென்ட்டுங்க, சும்மா கிடையாதுங்க. இவ்வளோ நாள் எங்களோட உழைப்பு இது. எங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்க. பட் எங்கள் அம்மா வந்து தவறிட்டாங்க. எங்கள் அம்மா தவறி ஒரு 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் எந்த ஒரு ரிலேட்டிவ் எந்த ஒரு டச்சுமே இல்லாமல் நாங்களே போராடி கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி சில யூடியூப்பில் வந்து கேட்டிருப்பாங்க, யூடியூப்லலாம் சிலர் வந்து கேட்டாங்க. ஸோ அதுக்கும் இன்றைக்கி வந்து விளக்கம் சொல்லலாம், பதில் சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். என்ன கேட்டிருந்தாங்கன்னா, தம்பி ரொம்ப சின்ன வயசுமே தெரியுது உனக்கு, இவ்வளோ சின்ன வயசில் எதுக்கு பிஸ்னஸ் பண்ணுற எப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஆமாம், ரொம்ப சின்ன வயசு தான் எனக்கு உண்மையை சொல்லணும்னா. 22 வயசில் வந்து நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷம் ஆகுது. ஸோ இன்றைக்கி என்னோடய வயசு வந்து என்னவாக இருக்கும்ன்ட்டு நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன படிச்சிருக்கப்பான்னு கேட்டிருப்பாங்க நிறைய பேர். என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து டிப்ளமா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடியில் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து சீட் கிடச்சிது பிஏக்கு. பட் வந்து நம்ம பிஇ படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சு ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்த்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகணுன்ட்டு பெங்களூருக்கு போயிட்டேன்.
ஸோ பெங்களூருக்கு ஒரு நாள் தான் போனேனே தவிர அந்த பெங்களூரில் நம்மளை எப்படி வரவேற்பாங்கன்றது வந்து தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே. ஸோ அந்தமாரி வரவேற்றாங்க, பார்த்தேன் இந்த ஊர் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னுட்டு பெங்களூர்லேருந்து அன்றைக்கி நைட்டே பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் லோக்கலில் இங்கே எம்என்சி கம்பெனி அது இதுன்னு தேடி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண முடியும். பட் நம்ம படித்தது வந்து ஒரு தமிழ் மீடியத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தது வந்து எவ்வளோ பெரிய நல்ல விஷயன்றது வந்து இப்போலாம் தெரியுது. ஏன்னா செல்ஃபாக யோசிக்கிற கேபபிலிட்டி, ஒரு தன்னம்பிக்கை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லுவேன். அதே டைமில் படிக்க வைக்கிறது எல்லாமே கரெக்டாக படிக்க வச்சுருவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். பட் என்ன ஒரு எனக்கு ஒரு பிரச்சனைனா இங்கிலீஷ் வந்து சுத்தமாக வராது. எம்என்சி கம்பெனியில் வந்து நான் வேலை தேடி அலையும் போது என்னோடய ஸ்கில்லு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா பண்ணுறப்பா, எல்லாம் டெக்னிக்கல்லாம் நல்லா அட்டன் பண்ணுறேன், கம்யூனிகேஷன் மட்டும் சரியில்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ஷனு. ஸோ ஏகப்பட்ட எம்என்சி கம்பெனி ஏறி ஏறி இறங்கியிருக்கேன். ஒரு வழியாக ஒரு ரெண்டு மூணு கம்பெனியில் செலக்ட் ஆகி வேலைக்கு போனேன். ஒரு 6000 ரூபா சம்பளம் ஒரு வருஷம். ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 6 மாதம் வேலை பார்த்தேன். 6 மாதம் வேலை பார்த்துட்டு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. சேலரி இன்க்ரீமெண்ட் பண்ணி கேட்டேன், இன்க்ரிமெண்ட் பண்ணலை. ஆனால் அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் டிப்ளமா கேண்டிடேட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஇ எம்இ இந்தமாரி ஆளுங்க தான். என்னோடய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அட்மின். ஸோ ஐடி அட்மின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 6 மாதம் இருந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் செட் ஆகலன்ட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 6 மாதம் கேப் விட்டேன் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னோடய நேரம் கம்ப்யூட்டர் சர்வீஸ் இந்தமாரி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இறங்கினேன். இறங்கின நேரம் நிறைய பேர் வந்து அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு கடை எதனா போடுவோம், கொஞ்சம் சமைக்க தெரியுமே அப்படின்றதுனால ஹோட்டல் எதனா பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஹோட்டலுக்கு போனோன்னா ஹோட்டல் பண்ணோன்னா கூட குறைஞ்சது கடையோட அட்வான்ஸ் வந்து 3 லட்சரூபாலேருந்து 5 லட்சரூபா கேட்டிருந்தாங்க. என் கையில் 1 பைசா கிடையாது. இதில் எங்கேருந்து நான் 3 லட்சரூபாலேருந்து 5 லட்சரூபா இன்வெஸ்ட்மெண்ட் கடைக்கு அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொருள்லாம் வாங்கி எங்கேருந்து பண்ணுறது அப்படின்ட்டு அதை யாரை கட்டிட்டோம். திருப்பி 6 மாதம் கழித்து என்ன பண்ணேன், வேலைக்கு இன்டர்வியூ, ஏன்னா சும்மாவே இருக்க முடியாதுல்ல. ஸோ திருப்பி இன்டர்வியூ ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணி வேலை கிடைச்சது. ஒரு 6500 ரூபா சம்பளம், 500 ரூபா இன்க்ரிமெண்ட்டு. ஃபஸ்ட்டு வாங்கினது 6000, அதுக்கப்புறம் 6500 ரூபா சேலரிக்கு வந்து போனேன். போயிட்டு ஒரு வருஷம் 2017லேருந்து 2018 வரைக்கும் வேலை பார்த்தேன் நான். ஸோ இந்த 2017 நான் வேலைக்கு போகும்போது என்ன பண்ணிட்டேன்னா, வெதர்கிட்ட வந்து கோழி வளர்க்கலாமாடா, ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து ஆடுலாம் நாங்கள் வளர்த்துருக்கோம், வளர்த்து எல்லாமே விற்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. விற்றுட்டு அப்படியே நம்ம ஸ்டடீஸு அப்படி இப்படின்னு வந்தோம். அதுக்கப்புறம் அம்மா தவறிட்டாங்க. ஸோ அப்படியே மறந்துடல, எல்லாத்தையும் மறந்துட்டு விட்டுட்டோம். சரி நடுவில் வந்து திருப்பி எனக்கு தோணுச்சு கோழி பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. சரி கோழி பண்ண ஆரம்பித்தோம். இந்தமாதிரி பிரதர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா, அன்றைக்கே போயிட்டு சந்தைக்கு போயிட்டு கோழியெல்லாம் வாங்கிட்டு வந்து விட்டுட்டான். ஒரு 4 கோழியை விட்டுட்டான். ஸோ அதில் பிடிச்சது நம்மளோட ஆர்வம், பண்ண ஆரம்பித்தோம். ஒர்க் பார்த்துட்டு ஒரு 1 இயரில் வந்து பிரதர் வீட்டில் தான் இருந்தாப்புல, வேலை கிடைக்கல. ஸோ நான் மட்டும் வேலைக்கு போயிட்டு அந்த சேலரி வந்து கொடுத்து இன்குபேட்டர் இந்தமாதிரிலாம் வந்து சின்ன சின்னலாம் நானே பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னான். சரி பண்ணுறா அப்படின்னு சொல்லி நான் அவங்க கையில் கொடுத்து பண்ண சொல்லியிருந்தேன். சரி நம்ம வந்து இது ஒரு பிஸ்னஸாக பண்ணலாமே, ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே அந்த அளவுக்கு வந்து வெளியில் தெரியல பண்ணுறவங்க ரொம்ப கம்மியான அளவு. யூடியூப்பில் செக் பண்ணாலே 2-3 பேர் தான் இருந்தாங்க அந்த டைமில். ஸோ நம்ம ஏன் பண்ணக்கூடாது? நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இங்கே வந்து நம்மளே கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. ஸோ நம்மளும் இதெல்லாம் பண்ணலாம். பண்ணும்போது இடம் வச்சுருக்கிறவங்க வந்து அவங்க இடத்துல போயிட்டு பண்ணலாம், இல்லை எதுக்காக இங்கே வந்து நம்மளே மாரி கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு தோணுச்சு. ஸோ யூடியூப் ஆரம்பித்து பண்ண ஆரம்பித்தோம், சின்ன சின்னதாக பண்ண ஆரம்பித்தோம். அதுலேருந்து பார்க்குறவங்களாம் எனக்கு பண்ணி கொடுங்க, இன்குபேட்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அப்படியே 1-2 நாங்கள் ஆரம்பித்தோம். ஆரம்பித்து ஒரு வழியாக நல்லபடியாக போயிட்டு இருந்தது. அந்த டைமில் வந்து என்ன பண்ணேன்னா, நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். ஸோ நின்றுட்டு ஃபுல்லாக இதுலேயே பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக இறங்கிட்டேன் நான் இந்த வேலையில். ஸோ இறங்கின பிறகு என்ன போய் ஆயிடுச்சுன்னா, பிரதருக்கு வந்து வேலை கிடச்சிச்சு. அவனுக்கு வேலை கிடச்சவனையும் அவன் வந்து நான் வேலைக்கு கிளம்பினா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். போனவன் என்ன ஆனானா, ஒரு 6 மாதம் வேலை பார்த்துருப்பான், அவனோட பே ஸ்லிப் கொடுப்பாங்கள்ல.
ஸோ அந்த பேஸில் இப்போ செக் பண்ணும்போது அவனுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி வந்து 25,000 ரூபா. பட் ஆனால் இவனுக்கு அக்கௌண்ட்டில் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா. என்ன பண்ணிட்டான், இது என்ன ஃப்ராடுத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு வேலையை விட்டு நின்றுட்டான் அவனும். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுது எங்கள் ரெண்டு பேரோட உழைப்பு, கடின உழைப்பு, எங்கள் அப்பா எங்கள் மாமாவோட சப்போர்ட்டு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எங்களோட கம்பெனி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு பிராண்ட் ஆகி. சும்மா இல்லை, மண் இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை எல்லாமே. மண் வச்சுக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது அதோட அருமை எப்போவுமே. ஸோ ஒரு பிடி கையளவு மண் கூட சொந்தமாக நமக்கு இல்லையே அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் நினச்சி ஏங்குறவங்களுக்கு தான் தெரியும் இதோட இது என்னன்றது. ஸோ அந்த அளவுக்கு சந்தோஷம் எனக்கு, ஒரு வழியாக வாங்கிட்டுமே அப்படின்ற மாதிரி. இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னமாரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் போராடிட்டு இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. பிஸ்னஸுக்கு வந்து அப்பா அம்மா இல்லை பணம் கேட்டுட்டு சுற்றிட்டு இருக்கவங்களாம் இருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் வச்சு தான் நான் என்னோடய பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸில் வந்து டேன் ஓவர் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், லேக்ஸில் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் டேன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கோம் பர் இயர்க்கு. ஸோ ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து முதல்ல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஸோ மற்றவங்க சொல்கிறத வந்து நம்ம கேட்கக்கூடாது. என்னை எவ்வளோ பேர் திரும்ப கேவலப்படுத்துனாங்க, கோழியை வளர்க்க போறியா, அதை பண்ண போறியா, இதை பண்ண போறியா, எதுக்கு ஒன்று படிக்க வச்சேன், எங்கள் அப்பாவே கேட்டார் இதெல்லாம். ஒரு வழியாக நான் நல்லபடியாக நான் ரன் பண்ணுறேன், நல்லா மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவர் என்னை தட்டி கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ மேக்ஸிமம் நம்ம பேரண்ட்ஸ்கிட்டேருந்து நான் எதிர்பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணமோ இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் எனக்கு, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்கிட்ட வந்து காசு எதிர்பார்ப்பாங்க, எதிர்பார்த்து ஒரு 1 லட்சரூபா இருந்தால் கொடு, 2 லட்சரூபா இருந்தால் கொடு, நான் பிஸ்னஸ் பண்ண கூட அப்படின்னு கேட்பாங்க. நான் அந்தமாதிரிலாம் கேட்கல, எங்கள் அப்பாயிலேருந்தே ஒரு சப்போர்ட் மட்டும் தான் எதிர்பார்த்தேன், நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஸோ அதை எங்கள் அப்பா கொடுத்தாரு, அதுக்கான சப்போர்ட்டும் கொடுத்தாரு நல்லபடியாக. நாங்கள் வந்து எங்களோட பிஸ்னஸில் வந்து நைட்டு பகல் பார்க்காம ஃபோக்கஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா நைட்லலாம் உட்காந்து ஃபோன் பேசுவேன், நான் நைட்டில் பேசுவேன், பகலில் பேசுவேன். ஸோ இந்தமாதிரிலாம் பேச ஆரம்பித்து நாங்கள் ஒரு வழியாக வந்து ரன் பண்ணோம். ரிஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக லைஃப்பில் இருக்கணும்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த ரிஜெக்ஷன் தான் வந்து நம்ம யாருன்றது வந்து நம்மளை ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரிஜெக்ஷன் வந்து ஒவ்வொரு டைமும் நம்மளை அஃபெக்ட் பண்ணும்போது அந்த வழி வந்து என்ன பண்ணணும்னா வேறு மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ யோசிக்க வைக்கும் நம்மளை நிறைய, நம்ம என்னடா இப்படி ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கும். ஸோ அந்த யோசனை தான் நம்மளை வேறு வழிக்கு வந்து நம்மளை திசை திருப்புறது. சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, பட் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நான் வந்து சொல்ல விரும்பலை. நான் சொல்ல விரும்பலன்னு இல்லை, ஒவ்வொன்றையும் சொன்னேன்னா ஒவ்வொரு ஸ்டோரியாக போக. இப்போ கார் வாங்கினா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, அது பின்னாடி இப்போ பல கதைகள்லாம் நடந்திருக்கு. இந்த லேண்ட் வாங்கியிருக்கேன்னா இந்த லேண்டு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ லவ் எடுத்தனா லவ் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது, லவ் எப்படி ஆரம்பித்து. இந்தமாரி ஒவ்வொரு டாபிக் எடுத்தனாலே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கிட்ட வந்து கதை வளரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நான் இதை சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ தெரியல, பட் வந்து கஷ்டப்பட்டுங்க, கண்டிப்பாக வந்து அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எனக்கான பலன் 4 வருஷம் கழிச்சு தான் கிடச்சிருக்கு. என்ன தான் எனக்கு வந்து எல்லாமே ஃபெயிலியர் ஆனாலும் நான் அந்த ஃபெயிலியரை வந்து நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன், ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இந்த சக்ஸஸ் எல்லாம் நான் என்னோடய இதில் காட்டும்போது ஸோ நாளைக்கு வந்து பார்க்குறவங்க வந்து வேறு லெவலில் ஃபீல் பண்ணுவாங்க. ஒன்றுமே இல்லாத இருந்ததுன்னா இன்றைக்கி 1.5 ஏக்கர் இடம் வச்சுருக்கோம். ஸோ சொந்தமாக ஒரு காசு வச்சுருக்கோம், அடுத்து கம்பெனி ரன் பண்ணுற நல்லபடியாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மேலே வேறு என்ன வேணும், நல்ல ஒரு டீம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த டீமை வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம தொடர வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி அவங்க வந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க, அளந்துட்டு இருக்காங்க. நான் மட்டும் தான் இங்கே கேமராவை எடுத்துகிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதேமாதிரி தான் லவ், லவ் சொல்ல மறந்துட்டு பாருங்கள். நிறைய பேர் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகியிருப்பீங்க, அதையே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அந்த பொண்ணு எதனா பண்ணணும் அந்த மாதிரிலாம் யாருமே ஃபீல் பண்ணிட்டு தப்பான வேலைகளை வந்து பண்ணாதீங்க. நம்மளுக்கு கிடைச்சது அவ்வளோ தான், அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். நம்மளுக்கான ஏஞ்சல் என்னைக்காக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கிடைக்க போகிறா, நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. நம்ம புரிஞ்சு நம்மளோட ப்ரொஃபஷன்லாம் தெரிஞ்சு, நம்ம இவன் ஒரு கோழி வளர்க்குறான், கோழி வளர்த்தாலும் நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறான், இவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சு வர பொண்ணுங்க வந்து கண்டிப்பாக நம்ம கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்படி ஒரு லைஃப் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்,
அவ்வளோதான். நம்மள மாதிரி கோழி வளர்க்குறவங்களுக்குலாம் நான் சொல்லணும்னு நினச்சிடலாம். இதுதான் ஸோ இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து க்ளீனிங் பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன். அதுக்கான ப்ராசஸை வந்து நான் பார்க்க போகிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன். இனிமேல் பிளாக் வீடியோ வந்து நிறைய பார்ப்பீங்க நம்ம யூடியூப் சேனலில். வெளியில் போயிட்டு அடிக்கடிக்கு இந்தமாரி ஃபார்முக்கு வந்துட்டு இங்கே விசிட் பண்ணி என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அந்தமாரி பிளாக் வீடியோலாம் நிறைய பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். பிளாக் வீடியோட முதல் வீடியோவாக இருக்கும். ஸோ இதில் எதனா தப்பு இருந்தாலும் திருத்திக்கிறேன் நான். எனக்கு எதனா சொல்லணும்னு நினச்சின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.